ஷிஃபா மருத்துவமனை சார்பில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இலவச மருத்துவ முகாம். நெல்லை சந்திப்பு ஷிஃபா மருத்துவமனை சார்பில் முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மிலிட்ரி கேன்டீன் முதுநிலை மேலாளர் பிரசாந்த் தலைமை தாங்கினார். கேன்டீன் மேலாளர் பாண்டியன் முன்னிலை வகித்தார். ஷிஃபா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் எம் கே ஏ முகமது ஷாஃபி முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் ஷிஃபா மருத்துவமனையின் சிறப்பு பிரிவு டாக்டர்கள் பயாஸ் பிரியதர்ஷினி அகமது யூசுப் பாலா சடகோபன் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் இரத்த பரிசோதனை, இசிஜி, எலும்பு தாது அடர்த்தி பரிசோதனை மற்றும் நுரையீரல் பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் முன்னாள் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் சுமார் 300 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முன்னதாக ஷிஃபா மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் முகமது ஷாஃபி பேசும்போது, முன்னாள் படை வீரர்கள் பங்களிப்பு திட்டம் 2004 அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் முன்னாள் ராணுவத்திற்கான முதல் பாலிகிளினிக் நெல்லையில் தொடங்கப்பட்டு அதைத் தொடர்ந்து 2006 ஷிஃபா மருத்துவமனையுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த திட்டம் இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. முன்னாள் ராணுவத்திற்கான மருத்துவ சேவை ஷிஃபா மருத்துவமனை சார்பில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறினார். முகாமில் முன்னாள் ராணுவ வீரர் நலச்சங்க தலைவர் செல்லப்பாண்டி, செயலாளர் செல்லத்துறை, துறைத்தலைவர் வெள்ளத்துறை, பொருளாளர் மோகன்ராம், மருத்துவமனை மேலாளர் சுதர்சன், மார்க்கெட்டிங் பிரிவு ஆண்ட்ரூ, ஜானகிராம், சுரேஷ், வீரகுமார், ராதாகிருஷ்ணன் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை நலச்சங்க ஒருங்கிணைப்பாளர் தேவதுணை சிறப்பாக செய்திருந்தார். மருத்துவமனையும் முன்னாள் இராணுவத்தினர் குடும்பத்திற்கான மருத்துவ முகாம் இன்றைக்கு பாளையங்கோட்டை மிலிட்ரி கேண்டீனில் வைத்து காலை 9 நடந்து வருகிறது. அதிகமான முன்னாள் இராணுவத்தினர் குடும்பத்தினர் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எலும்பு முறிவிலிருந்து இருதயம், பொது மருத்துவம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்க்கான சிகிச்சை ஆகிய அனைத்து சிகிச்சையும் இங்கே இலவசமாக பரிசோதனைகளும் மருந்து மாத்திரைகளும் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்படுகிறது. இராணுவ வீரர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இன்று இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து அவருடைய பணி மிகப்பெரிய பணியாக, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் மிகப்பெரிய சேவை ஆற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவர்களை நாம் வணங்கி வாழ்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அவருடைய பணி, நாம் நிம்மதியாக இன்றைய நாட்டில் இருக்கிறோம் என்று சொன்னால் சுதந்திர இராணுவ வீரர்களினுடைய துணையோடு நாம் இருந்து கொண்டிருக்கோம் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அந்த இராணுவ வீரர்களுக்கான மருத்துவ பணியை நம்முடைய ஷிஃபா மருத்துவமனை 2006 தொடர்ந்து செய்து வருகிறது. கிட்டத்தட்ட வருடத்திற்கு 5000 நோயாளிகள் நம்முடைய மருத்துவமனையிலே பயன்பட்டு செல்கிறார்கள். எந்த சூழ்நிலையே எப்படி வந்தாலும் உயர்தர சிகிச்சையை நாம் அவர்களுக்கு அளிப்பதற்கு தயாராக இருந்து சிறந்த சேவையாற்றி வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய ஷிஃபா மருத்துவமனையுடைய பணி இராணுவ வீரர்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் என்ற உறுதியும் கூறி இந்த முகாம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.